குழந்தைகளா, ஒரு சூனியக்காரியோட சூழ்ச்சியால சிவபெருமானும் கருப்பு சாமியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த சண்டையை தீர்க்க யாரு வந்தாரு தெரியுமா? நம்ம முருகப்பெருமான் தான் வந்தாரு. பாக்கலாமா? என்ன சொல்லுச்சுனா, குழந்தைங்களா எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த சூனியக்காரி வசியத்தால உங்க கடவுளுக்கே பிரச்சனை வரப்போகுது இன்னைக்கு. என்ன பிரச்சனை வரப்போகுது? சும்மா மட்டும் சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் எந்த கடவுளுக்கு பிரச்சனை வரப்போகுது சொல்லு. குழந்தைங்களா, குட்டி கருப்பசாமி இருக்கும் போது எந்த ஆபத்தும் வராது, யாரும் கவலைப்படாதீங்க. அப்பதான் வானத்திலிருந்து சிவபூஜையிலிருந்து திடீர்னு கோபத்தோட சிவபெருமான் கீழே இருந்தாரு. குழந்தைகளா, எங்க எங்க அந்த கருப்பசாமி, எங்க கொண்டு வந்து அங்க நிப்பாட்டுங்க, முன்னாடி சீக்கிரம் அவனை அழிச்சே ஆகணும். கருப்பசாமி வெளியவா அப்படின்னு சிவபெருமான் ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருந்தாரு. கருப்பசாமி வந்துட்டியா? எதுக்காக என் பக்தரை கொன்ன? எதுக்காக என் சிவ பூஜையை கலைச்ச? உன்னை சும்மா விட மாட்டேன். சிவபெருமான, தேவையில்லாம என் வழியில குறுக்கிடாதீங்க, என் கோபத்துக்கு ஆளாகாதீங்க. உங்க மேல மரியாதை வச்சிருக்க, போயிடுங்க. நான் அரக்கனைத்தான் கொன்னேன், நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை அழிக்காம இங்க இருந்து போக மாட்டேன். சிவபெருமான, அதையும் பாத்துக்கலாம், வாங்க. உன்னை கருப்பசாமி அப்படின்னு ரெண்டு பேருமே சக்திய மாறி மாறி ஏவிக்கிறாங்க. ரெண்டு பேருத்து சக்தியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாஞ்சு திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க. அந்த சூனியக்காரி நினைச்சது நடந்துருச்சு. குழந்தைகளா, சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற பூமித்திய ரேகை இங்காச்சு இருக்கா? அப்பதான் பூசாரியம்மா வந்து சொன்னாங்க, அம்மா காளிதேவி, நம்ம கருப்பசாமி கோயில் கட்டிருக்க இடம் அந்த பூமத்திய ரேகை இருக்கிறதெல்லாம் கட்டிருக்கோம், வாங்க கருப்பசாமி சிவனை தூக்கிட்டு போயிடலாம். சரி பூசாரியம்மா, வாங்க அங்க இவங்களை எடுத்துட்டு போலாம். சிவபெருமான தூக்கிட்டு காளிதேவி போயிட்டாங்க. எல்லாருமே கருப்பசாமி கோயிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. கருப்பசாமி கோயில் முன்னாடி ரெண்டு பேத்தையுமே படுக்க வச்சாங்க. பூசாரியம்மா, இப்ப என்ன பண்றது? எப்படி ஜென்மதாபத்தை தீக்கது? ஜென்மசனி பிடிச்சிருக்குனா என்ன பண்ணணும் சொல்லுங்க பூசாரியம்மா. அம்மா காளிதேவி, இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, யாருக்கு இங்க ஜென்மசனி பிடிச்சிருக்கோ அவங்களோட வாரிசு வந்து தலையில கை வச்சு நித்திய விநாயகரால வர முடியாது, முருகர் இங்க பக்கத்துல இருக்க வைகுண்ட மலையில இருக்கறனால அவர் தான் வரணும். யாராவது போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. கவலைப்படாதீங்க, நாங்க போறோம், அந்த முருகரை நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம். குட்டி கருப்பசாமி ரெண்டு பேருமே தன்னோட வாகனத்துல ஏறிட்டு முருகரை கூப்பிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் அலைஞ்சு முருகரை தேடிக்கிட்டே இருந்தாங்க. மலை ஃபுல்லா தேடியுமே முருகர் கிடைக்கல. இந்த வைகுண்ட மலையில தானே இருக்கன்னாரு. முருகா முருகா வாங்க, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு முருகர் வரலையே, முருகா வாங்க. எம்பெருமான் சிவனுக்கு ஆபத்து முருகா. அப்பத்தான் முருகருக்கு காது கேக்குது. முருகர் அங்க இருந்து திரும்பிட்டாரு. முருகர் யாரோ அவரை கூப்பிட நினைச்சு முருகர் வராரு. யாரோ என்னை அழைக்கிறார்கள், யாரு? என் தந்தை பேர்களை சொல்கிறாரே, யார் அது? உடனே சென்று பார்க்க வேண்டியதான். இதோ வந்துட்டேன். முருக பெருமான் அவங்க முன்னாடி வந்து நின்னாரு. உங்களை பற்றி எனக்கு முதல்லே தெரியும், என் தந்தை உங்களை பற்றி கூறியிருக்கிறார், வாங்கள் செல்வோம். யாமிருக்க பயமே, வாருங்கள் செல்வோம். முருகப்பெருமானும் குட்டி கருப்பசாமி ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி கருப்பசாமி கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. யாரும் பயப்பட வேண்டாம், நான் வந்து விட்டேன், யாமிருக்க பயமே. அம்மா காளிதேவி, என்ன வயிற்று அப்பாவுக்கு, கூறுங்கள் என்னிடம். முருகா, அப்பாவுக்கு ஜென்மசனி பிடிச்சிருச்சு, அந்த சூனியக்காரி பேய் தான் வசியம் பண்ணிருச்சு, உடனே ஜென்மசனியை போக்க பூஜை பண்ணிரணும். அவ்வளவுதானே அண்ணே, நான் பாற்றுக் கொள்கிறேன், யாரும் பயப்பட வேண்டாம். முருகப்பெருமானே, நாங்க உங்களை எல்லாம் போட்டோல பாக்கறேன், நேர்ல பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கீங்க, இந்த வேலை குடுக்கறீங்களா? நாங்க கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுறோம். நல்ல விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாய், நாம் முதலில் ஜென்மசனியை போக்க வேண்டும். ஓகே ஓகே, சீக்கிரம் போய் பண்ணுங்க. ஹாய் முருகா,
நாங்க உங்களை மாதிரி கவர்மெண்டேக்கு பேச மாட்டோம். ஆனா நீங்க செம்மோளவா இருக்கீங்க. நான் ஜென்மசனி பூஜை செய்து விட்டு வருகிறேன். உங்களிடம் பேச குட்டி கருப்புசாமி தயாராக இருங்கள். கருப்புசாமியை நெற்றியின் மேல் கை விட்டுக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் மந்திரத்தை ஒன்றன் பின்ற ஒன்றாக வாசியுங்கள். சிவபெருமான் தலையில முருகப்பெருமானும் கருப்புசாமி தலையில குட்டி கருப்புசாமியும் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நமக. மறுவாய் மலவாய் பணிவாய் ஒளிவாய் தருவாய் உயிராய் சக்தியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழே. குட்டி கருப்புசாமி போய் ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வாருங்கள். நான் போய் கடம்பனை கூட்டி கொண்டு வருகிறேன். சரி முருகா, நாங்க போய் மாட்டை பிடிச்சிட்டு வர. குட்டி கருப்புசாமி போய் ஊருக்குள்ள இருந்து மாட்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. நான் போய் கடம்பனை கூட்டி கொண்டு வருகிறேன். குட்டி கருப்புசாமி கடம்பனை மலை ஃபுல்லா தேடுறாரு. கடம்பா கடம்பா எங்கே இருக்கிறாய் கடம்பா? முருகப்பெருமானோட சத்தத்தை கேட்டு அந்த கடம்ப யானை வந்துச்சு. வேக வேகமா முருகப்பெருமான் முன்னாடி வந்து நின்னு முருகப்பெருமான வணங்குச்சு. கடம்பா ஒரு உதவி வேண்டும், வா செல்லலாம் அப்படின்னு சொல்லி முருகர் யானை மேல ஏறி நின்னுக்கிட்டாரு. எல்லாரும் கருப்புசாமி கோயிலுக்கு வந்து சேர்றாங்க. ஓஹோ, ஜென்மயோக மந்திரத்தை கூறுறீங்களா? அது எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன். ஓ யாரு? ஓ முருகனா, நீதானா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தே? உங்க அப்பாவை காப்பாத்த வந்திருக்கியா? முருகா, இவதான் அந்த சூனியக்காரி பேய். இவளை முதல்ல கொள்ளுங்க. இவதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம். என்னை யாராலும் அழிக்க முடியாது. இதோ வருகிறேன் உன்னை கொள்வதற்கு. உன் ஆணவத்தையும் அழிவையும் சேற்று அழிக்கிறேன். முருகப்பெருமான் தான் சக்தியை வச்சு அந்த பேய் அப்படியே அழிச்சிடுறாரு. நேரம் போய்கிட்டே இருக்கு முருகா, சீக்கிரம் பூஜையை முடிங்க. இதோ அன்னையே இப்பொழுதே செய்து விடுகிறேன். எல்லா மந்திரம் முடிஞ்சு ஜென்மசனியும் போயிருச்சு. அதுக்கப்புறம் சிவபெருமானும் கருப்பசாமியும் எந்திரிச்சாங்க. முருகா, நீங்களா? நீங்க எப்படி இங்க? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆம் கருப்பசாமி ஐயா, இந்த உலகத்தில் யாருக்கு கஷ்டப்பட்டாலும் நான் நிச்சயம் வருவேன். பாலகுமாரா, எங்களை காப்பாற்றி விட்டாயா? உன்னுடைய வேலையை நீ இப்பொழுது சரியாக செய்துள்ளாய். நம்மளை காப்பாத்த முத முதலா முருகர் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பூஜை பண்ணிருங்க. மருதமல சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா, நல்ல எட்டிப்பாறையா சண்முகா, தங்கராக ஏறி வந்து நீ எட்டிப்பாறையா சண்முகா, எட்டிப்பாறையா சண்முகா, நல்ல எட்டி சொல்லையா சண்முகா, சிங்கர நாளிலும் சண்முகா, நல்ல சக்கர நாளிலும் சண்முகா, ஆறு காலத்திலும் ஆறு படையிலும் பூச நடக்குமே சண்முகா, நல்ல பூச நடக்குமே சண்முகா.